ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கனடா தான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வா போ இது ரெண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சில சென்டென்சஸ் சில வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வா வா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடும்போது பா பா. இதே வாங்க வாங்க அப்படின்னு நம்ம எல்டர் பர்சனை சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து பன்னி பன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், போ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோகு ஹோகு. இதே நம்ம நம்மளை விட எல்டர் பர்சனை நம்ம சொல்லும்போது போங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோகி ஹோகி. நெக்ஸ்ட் ஒன், நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பர்த்தினி நானும் பர்த்தினி அப்படின்னா நான் வரேன், பர்த்தினி அப்படின்னா வரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் ஹோக்தீனி நானும் ஹோக்தீனி அப்படின்னா நான் போகிறேன், ஹோக்தீனி அப்படின்னா போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் வந்தேன் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் வந்தேன் நானும் வந்தேன், நான் போனேன் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் ஹோதே நானும் ஹோதே. அவள் வருவாள் அவள் வருவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளோ பர்த்தாலே அவளோ பர்த்தாலே. ஸோ இதே வந்து நம்மளோட எல்டர் பர்சனை நம்ம சொல்லும்போது அவங்க வருவாங்க, ஸோ அவள் வருவா அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசும்போது. ஸோ இதே வந்து எல்டர் பர்சன் நம்மளோட பெரியவங்களை நம்ம சொல்லும்போது அவங்க வருவாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அவரும் பர்த்தாரே அவரும் பர்த்தாரே. ஸோ ரெண்டும் சேம் தான். ஸோ மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, அவரும் பர்த்தாரே அப்படின்னா அவங்க வருவாங்க. ஸோ அது ரெண்டு பேருக்குமே காமன் தான். ஸோ மென்னுக்கும் விமனுக்கும் ரெண்டுமே இது வந்து காமன். அவள் செல்வாள் அவள் செல்வாள் அதாவது அவள் போவா அவள் செல்வாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளும் ஹோக்தாலே அவளும் ஹோக்தாலே. இதே வந்து நம்மளோட எல்டர் பர்சனை நம்ம வந்து மரியாதையாக சொல்லும்போது அவங்க போவாங்க அவங்க செல்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவரும் ஹோக்தாரே அவரும் ஹோக்தாரே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வருவான் அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனும் பர்த்தானே அவனும் பர்த்தானே. இதே மரியாதையாக சொல்லும்போது அவரும் பர்த்தாரே அவரும் பர்த்தாரே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் செல்வான் அவன் செல்வான். அவனும் ஹோக்தானே அவனும் ஹோக்தானே. இதே நம்ம எல்டர் பர்சனை நம்மளை விட பெரியவங்களை நம்ம மரியாதையாக சொல்லும்போது அவரும் ஹோக்தாரே அவரும் ஹோக்தாரே. ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பொதுவாக அந்த அவங்க வருவாங்க அவங்க போவாங்க. ஸோ அந்த அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே ரெண்டு அந்த சென்டென்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான சென்டென்ஸ் தான், மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு வந்து கனடாலேயும் ஒன்றா தான் வரும், அவரும் பர்த்தாரே அப்படின்னா அவங்க வருவாங்க. ஸோ அவரும் ஹோக்தாரே அப்படின்னா அவங்க வந்து செல்வாங்க போவாங்க. ஸோ அது ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான சென்டென்சஸ் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளும் வந்தாளோ அவளும் வந்தாளோ. ஸோ இதே வந்து மரியாதையாக சொல்லும்போது அவரும் வந்தாரோ அவரும் வந்தாரோ. நெக்ஸ்ட் ஒன், அவள் சென்றாள் அவள் சென்றாள். அவளோ ஹோர்த்தாளே நாங்கள் வருவோம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாவோ பர்த்தீவி நாவோ பர்த்தீவி. நாங்கள் செல்வோம் நாங்கள் செல்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாவோ ஹோக்தீவி நாவோ ஹோக்தீவி. அவர்கள் வருவார்கள்
அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரோ பர்த்தாரே, அவரோ பர்த்தாரே. அவர்கள் செல்வார்கள், அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரோ ஹோக்தாரே, அவரோ ஹோக்தாரே. நாங்கள் வந்தோம், நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாவோ பந்த்வி, நாவோ பந்த்வி. அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள், அதாவது அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரும் பந்த்ரு, அவரும் பந்த்ரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து வா போ இதை ரெண்டு இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாக வரக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தோம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.